ஒரு கிராம் அளவுக்கு. அப்போ ஒரு டீஸ்பூனில் பாதி அளவு. இந்த மெத்தடு படி நம்ம உபயோகப்படுத்திட்டு வரும்போது கம்பல்சரி இந்த வெண்குஷ்டம், சொரியாசிஸ், கடி சரியாகுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய நாட்களில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய உடலில் நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, கடி கம்ப்ளைண்ட் இருக்குது, வெண் குஷ்டம் அல்லது வெண்படை இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது. இது எல்லாமே என்ன காரணத்தினால் வருது? இன்றைக்கி நமக்கு உடலில் வைட்டமின் குறைபாடு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இன்றைக்கி சரியான விதத்தில் இந்த சரிவிகித உணவை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிற பார்க்குறோம். ஏன்னா நம்ம உடம்புக்கு உப்பு, காரம், புளி, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இந்த ஆறு சுவையும் நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம உணவுகளாக எடுக்கும்போது நமக்கு இந்த தொந்தரவுகள் வராது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடலில் தோலில் அதனுடைய ரிப்ளை நமக்கு என்ன பண்ணுங்க காணப்படும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். சரி, இப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளி வரணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குன்றின் மணி இலைச்சாறு. அப்போ குன்றின் மணி அப்படிங்கிறது எங்கள் ஊர் வழக்கப்படி சொல்லுவாங்க குருகுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குன்றின் மணியினுடைய இலை, சரியா, அந்த இலைகளை கொஞ்சம் பறித்து அதை வந்து பார்க்கும்போது ஒரு 25 ml அளவுக்கு என்ன பண்ணலாங்க சார் எடுத்து வச்சுக்கலாம். வெண்கொடி வேலன் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய சாறு ஒரு 25 ml அளவுக்கு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் சீம அகத்தி அதனுடைய இலைச்சாறு ஒரு 25 ml எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அதே போல் கருடன் கிழங்கு அதனுடைய பொடி ஒரு 25 g அளவுக்கு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை தோல், அந்த எலுமிச்சை தோல் ஒரு 25 g அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நாம் அதை ரெண்டு முறைகளில் நம்ம அதை செய்யலாம். ஒன்று பார்க்கும்போது நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெயில் அதை எடுத்து ஊற வைக்கலாம். எப்படி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை எல்லாமே நம்ம சுத்தம் செய்து அதை வந்து நம்ம ஒரு பவுடர் கண்டென்ட்டுங்கு அப்படின்னா அதை அந்த லிக்யூடை எல்லாமே நம்ம நல்லா வெயிலில் வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உப்பாக்கியும் யூஸ் பண்ணலாம். அப்படி உப்பு ஆக்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதை ஒரு மருத்துவர் அணைகி நீங்கள் என்ன பண்ணுங்க பெற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா அதனுடைய இலைகளுடைய பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி அந்த பவுடரை என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்லெண்ணெய் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த நல்லெண்ணெய் எடுத்து அந்த நல்லெண்ணெயை ஒரு லேசாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண நல்லெண்ணெயில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆறு வகையான பொருட்களை அதில் போடுங்க. போட்டு அந்த சூட்டில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதை ஒரு 7 நாள் அளவுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்து மூடியை திறந்து வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சு 7 நாட்கள் வெயிலில் வச்சு 8வது நாள் அதை என்ன பண்ணுங்கள் எடுத்து உபயோகப்படுத்துங்க. அதாவது உங்களுக்கு அந்த வெண்புள்ளியோ அல்லது சொரியாசிஸோ அல்லது கடியோ இருக்கிற பகுதிகளில் அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நைட் அப்ளை பண்ணுறீங்கன்னா காலையில் நீங்கள் பாசி பச்சைப்பயிறு அதை போட்டு குளிக்கலாம், அல்லது கல்ல மாவு போட்டு என்ன பண்ணுங்கள் குளிச்சுட்டு வாங்க. அப்படி தொடர்ச்சியாக குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தோல் இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸாக இருக்கலாம் அல்லது கடியாக இருக்கலாம், அந்த வெண் குஷ்டமாக இருக்கலாம், அது என்ன பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது உங்களுக்கு எத்தனை நாளில் மாற்றம் தெரியும், எவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதை மேக்ஸிமம் நம்ம பார்க்கும்போது ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தும் போது தான் அதில் மாற்றமே தெரியும். தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலங்கள் அளவுக்கு அதை உபயோகப்படுத்துகிறோம். அப்போ அந்த 6 மாத காலங்கள் நம்ம பார்க்கும்போது புளிப்பு ஏறிய தயிர், புளிப்பு ஏறிய தோசை மாவு, சரியா, அதாவது பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடிய புளிப்பு பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. பால் சார்ந்த பொருட்களையும் அதோட கூட மீன் ரெண்டையும் நம்ம ஒன்றா என்ன பண்ணக்கூடாதுங்க உபயோகப்படுத்தக்கூடாது. இதை உபயோகப்படுத்தாமல் இப்போ நம்ம சொன்ன மெத்தடு படி அதை மேல் பூச்சாக உபயோகப்படுத்திட்டு உள்ளே சாப்பிட்றதுக்கு, இல்லை உள்ளே சாப்பிட்றதுக்கு நம்ம பார்க்குறோம்
அதில் ஒரு சில மூலிகை பொருட்கள் குறிப்பாக நம்ம பார்க்குறோம். நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கருடன் கிழங்கு சீம அகத்தி உடைய வேர் பகுதியிலிருந்து அந்த வேர் அந்த அடித்தண்டு பகுதி இதெல்லாம் எடுத்து நாம் இன்னும் ஒரு சில பொருட்கள் அதில் சேர்த்து இடித்து அதை பவுடராக்கி நம்ம கொடுக்குறோம். அந்த பவுடரை தொடர்ச்சியாக இரவு உணவுக்கு பின் தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிராம் அளவுக்கு, அப்போ 1 டீஸ்பூனில் பாதி அளவு, சரியா, தலை வெட்டியில் பாதி அளவு எடுத்து நம்ம நைட்டில் சாப்பிட்டுட்டு வரும்போது கம்பல்சரி இந்த வெண்குஷ்டம் சொரியாசிஸ் கடி சரியாகுங்க. ஏன்னா இப்போ நாம் பார்க்குறோம், சரியா, நம்ம பேஷண்ட்டுங்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை எடுத்து பயன்பெற்று அவங்க நமக்கு சாட்சிகள் வீடியோக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க, சரியா. அதை கூட நம்ம வருகிற நாட்களில் அவங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம். இந்த மெத்தடு படி நம்ம உபயோகப்படுத்திட்டு வரும்போது கம்பல்சரி இந்த பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக நாம் தீர்வு காண முடியும். இதுக்கு நீங்கள் நினைக்கிறது போல 1 மாதம் எடுத்து சரியாயிடும், ஆனால் நவீன மருத்துவ முறைகளில் சரியாயிட்டு திரும்ப 1 சில மாதங்களில் திரும்ப உடலில் திரும்ப என்ன பண்ணுங்க, வெளியே வரும், அது வெளி காமிக்கும், சரியா. அது நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நிரந்தரமாக தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்களும் உங்களை சார்ந்த நபர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட கூடுமான வரை நீங்கள், சரியா, இந்த வீடியோ பதிவுகளை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் சுகபலன் ஆரோக்கியத்தோடு வாழ நாம் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.